இந்த இடத்துல எந்த நாலேஜுமே இல்லாமல் வந்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் பிரச்சனை வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இந்த இடத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒரு மொபைல் வந்து பவுச் இதான்னு செலக்ட் பண்ண கூட எனக்கு தெரியாது, மேக்ஸிமம் போர்டு கலருது அதெல்லாம் தெரியாது. இங்கே வந்த அப்புறம் ஐசி ரீபால் வரைக்கும் டாப் எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக சொல்லி தந்தாங்க. 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் போய் கடை ஆரம்பிக்க லேட் ஆச்சுனாலும் 2 மாதம் ஆனாலும் சரி, 3 மாதம் ஆனாலும் சொல்லி, 6 மாதத்து செட்டு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து திருப்பி எந்த இதில் உங்களுக்கு டவுட் இருக்குதோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. டிஸ்அசம்பிள் பண்ணி ஐசி ரீபால் பண்ணி வச்சு அசம்பிள் பண்ணி மொபைல் ஆன் பண்ணுற வரைக்கும் ஒரு டெத் மொபைல் கொடுத்தாலையும் ஆன் பண்ணி மொபைல் ஆன் ஆகி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்காங்க. ஹாய், எல்லாம் வணக்கம். நண்பர் உங்கள் சிட்டி மொபைல்ஸ், கோயம்புத்தூர், பீலமேடு. இந்த இடத்துல சர்வீஸ், அதாவது மொபைல் சம்மந்தமான சர்வீஸ் இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். புதுசாக தொழில் பண்ணணும், இதுக்கு முன்னால் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் சார், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. இந்த ஃபீல்டை பொறுத்தவரை தைரியமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னீங்கனாக்கா நம்மளுடைய ஃபியூச்சர் எப்பயுமே நல்லாயிருக்கும். எதுவுமே தெரியாது சார், நான் எப்படி கற்றுக்க முடியுமா அப்படின்னீங்கன்னாக்கா தாராளமாக இந்த இடத்துல வந்து கற்றுக்கலாம். 15 நாள் நம்மளுடைய ட்ரைனிங்கு காலையிலேருந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் இருக்குது. தாராளமாக வந்து இந்த இடத்துல வெளியூர்காரவங்களிலிருந்து யாராக இருந்தாலும் தாராளமாக வந்து தங்கிக்கலாம். வெளியூர்காரவங்களுக்கு பக்கத்துலேயே ரூம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள், ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் இருக்குது. அதாவது இந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாது சார், நார்மலாக ஒரு மொபைலில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்க தெரியும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் வந்தீங்கனாலும் சரி, பிரச்சனையே இல்லை. ஒரு பேசிக்கான சர்வீஸ்லேருந்து இன்றைக்கி வர அந்த அட்வான்ஸ் லெவல், இந்த இடத்துல எந்த நாலேஜுமே இல்லாமல் வந்தீங்கன்னாக்கா ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் பிரச்சனை வரும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இந்த இடத்துல முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பக்கபலமாக உங்களுக்கு ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு ஒரு கடை வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுலேருந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸு, டூல்ஸு, அக்சசரிஸு எல்லாம் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற ஹோல்சேல் காண்டாக்டிலேருந்து முழுக்க முழுக்க எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருவோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க. அதாவது ஏப்ரல் 1st batch முடிஞ்சிட்டது, இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிட்டது, சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க போய் அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம டேரெக்டாக அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், சிட்டி மொபைல்ஸுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் எதனால் இந்த மொபைல் ஃபீல்டுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வருஷத்தில் வந்து ஒரு எப்படியும் 2 மொபைல் 3 மொபைல் வாங்கிடுவேன். என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா மொபைல் எந்த கம்ப்ளைண்ட் வராது, மேக்ஸிமம் டிஸ்பிளே தான் உடைப்பேன். அப்போ கடையில் போகும்போது அவங்க ஓவர் பட்ஜெட்டு அஃபோர்ட் பண்ணுவாங்க, அவங்க பார்க்க விட மாட்டாங்க. அப்போ அது மேலே ஆர்வம் அதிகமாச்சு. அப்போ நான் யூடியூப்பில் வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங்னு யூடியூப்பில் அடித்தேன். ஃபஸ்ட்டு சிட்டி மொபைல்ஸ் தான் வந்தது, மொதல் வந்ததே சிட்டி மொபைல்ஸ் தான் வந்தது. நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பேசினாங்க. சரி, ஸ்பீச் நல்லாயிருக்கு, எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டைரெக்டாக விசிட் பண்ணி வந்தோம். இங்கே வரும்போது நான் எந்த நிலமையில் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வந்து பவுச் இதான்னு செலக்ட் பண்ண கூட எனக்கு தெரியாது, மேக்ஸிமம் போர்டு கலருது அதெல்லாம் தெரியாது. இங்கே வந்த அப்புறம் ஐசி ரீபால் வரைக்கும் டாப் எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக சொல்லி தந்தாங்க. ஓனர் அவங்களுடைய ஒரு கேர் எடுத்து நம்மளுக்கு இது பண்ணுறதும் சரி, சாரு நம்மளுடைய சார் வந்து சொல்லித்தர விதமும் சரி, பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலையும் ரிப்பீட் சொல்கிறாரு. ஐசி நான் ரீபால் பண்ணும்போது 5 வாட்டி பண்ணேன், அவர் கீழே ஏதோ ஒர்க் இருக்குது போகிற மாதிரி இருந்தார். ஆனால் சார் இது பண்ணிட்டேங்க சார், ஒரு பார்த்துட்டு போயிருங்கன்னா 5 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லா சப்போர்ட் இருக்குது. இப்போ வந்து நான் பர்ஃபெக்டாக எல்லாமே முடிச்சுட்டு ஒரு மொபைல் கொடுத்தா டிஸ்அசம்பிள் பண்ணி ஐசி ரீபால் பண்ணி வச்சு அசம்பிள் பண்ணி மொபைல் ஆன் பண்ணுற வரைக்கும் ஒரு டெத் மொபைல் கொடுத்தாலையும் ஆன் பண்ணி மொபைல் ஆன் ஆகி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்காங்க. நான் பர்ஃபெக்டாக இருக்கேன். இப்போ போனோம்னா தனியாக ஒரு மொபைல் ஷாப் வச்சு நடத்துகிற அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கேன். ஆனால் இப்போ மொபைல் ஷாப் வைக்கிற அளவுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு அமௌண்ட் இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்கணும், இப்போ அமௌண்ட் இல்லை, அது வரைக்கும் நாலேஜ் வீட்டில் சும்மா இருந்தால் நாலேஜ் போயிடும், எக்ஸ்ட்ரா நாள் இங்கே இருக்கலாம் அப்படின்னாலும் இங்கே அனுமதி தராங்க, ரூம் தராங்க, இங்கே சர்வீஸ்க்கும் நம்ம கீழே இருந்துக்கலாம், நம்ம சாப்பாடு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி இங்கே இருந்துக்கலாம். நான் வந்து அப்படி தான் இருக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸு அப்புறம் ஆக்சசரிஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து சார் சொல்லியிருக்காரு, கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஒரு மினிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டூல்ஸ் வாங்கி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். 3 மந்த் கழித்து ஷாப் ஓப்பன் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பக்கா. நான் திருச்சியிலேருந்து வரேன், துறையூர். இங்கே வரும்போது 0 knowledgeல தான் வந்தேன். மொபைல் பற்றி, மொபைல் யூஸ் பண்ணியிருக்கிறனா ஒளியே உள்ளே இருக்க பேர் பார்ட்ஸு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அது உள்ளார இதெல்லாம் இருக்குதாங்கிறது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேசிக் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ரீபால் வச்சு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே பக்காவாக சொல்லித்தராங்க, எந்த பிரச்சனையும் இல்லை.
நல்லா அருமையாக சொல்லித்தராங்க, நம்பி வரலாம். இங்கே வந்து கற்றுக்கிட்டு இந்த 15 நாளோட முடியும் அப்படின்னா அதுதான் கிடையாது. இங்கே உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊரில் போய் கடை ஆரம்பிக்க லேட்டாச்சுனாலும், 2 மாதம் ஆனாலும் சரி, 3 மாதம் ஆனாலும் சரி, 6 மாதத்து செட்டு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே வந்து திருப்பி எந்த இதில் உங்களுக்கு டவுட் இருக்குதோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். போயிட்டு இன்னும் 1 மாதத்துக்கு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு ரெடியாகிற வச்சு பார்த்துட்டு வந்து 5-10 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடை வைக்க போகிறேன். அந்த இது இங்கே வந்து செம அட்வான்டேஜ், வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இது கிடையாது. தம்பி வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் பேரை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் குமார். வர்றதுக்கு முன்னால் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை சார், 0 knowledge தான். ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் இதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், 4 இயர்ஸ் டிவிஎஸ் கம்பெனியில். ஓகே. அங்கே வந்து ஷிஃப்ட் பேசிஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே. தேர்ட் ஷிஃப்ட்னா நைட் ஷிஃப்ட்டு அதான் தூங்கின மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகே. அதெல்லாம் செட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் சொன்னேன். ஓகே. வீட்டில் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்றுக்கோ, கடை வைக்கிற மாதிரி எதனா கற்றுக்கோ அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே. அதனால தான் இங்கே வந்தேன். ரைட். ஓகே. வர்றதுக்கு முன்னால் இந்த ஃபீல்டை ஏதாவது சின்னதாக ஏதாவது ஐடியா அந்த மாதிரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது உண்டா? ஐடியா இருந்துச்சு சார். அதாவது என்னோட மெயினாக என்னோட தம்பி கடை வச்சுருக்கான். ஓகே. அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணினேன். அங்கே போயிட்டு டிஸ்பிளே மாற்றதெல்லாம் சொல்லி கொடுத்தான். ஓகே ஓகே. கொஞ்சம் ஆனால் 1-2 நாள் தான் இருந்தேன். ரைட் ரைட். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே. அதனால தான் நான் வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறம் இந்த ஐடியாவை சொன்னேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. சூப்பர். இப்போ வர்றதுக்கு முன்னால் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மொபைல் சர்வீஸ் தெரியாது? தெரியாது. இப்போ என்ன லெவலில் இப்போ சர்வீஸ் கொடுத்தா பண்ண முடியுமா உங்களால்? உங்கள் கான்ஃபிடன்ட் இப்போ எந்த லெவலில் இருக்குது, போய் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா? பண்ண முடியும் சார், கண்டிப்பாக பண்ண முடியும். பேசிக் லெவல்லேருந்து சிப் லெவல், அதாவது ஐசி வரைக்கும் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து இங்கே நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ போய் என்ன பண்ணலாம்னு உங்களுடைய ஐடியா? போயிட்டு கடை வைக்கிற மாதிரி தான் சார் பிளானில் இருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஓகே. அதனால் 1 month என் தம்பி கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கடை வச்சிருந்தேன். சூப்பர் சூப்பர். நல்லபடியாக போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். என்ன வந்துருக்கீங்க தம்பி? சார் நான் திருப்பூர்லேருந்து வந்துருக்கிறேன். என் பேர் தினேஷ் ராஜன் சார். தினேஷ். ஓகே. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வரதுக்கு முன்னால? சார் இதுக்கு முன்னாடி நான் எம்ஐ ஷோரூமில் ஒரு 6 month ஒர்க் பண்ணிருந்தேங்க சார். ஓ, எம்ஐ ஷோரூமில் ஒர்க் பண்ணீங்க? சேல்ஸ் இல்லைங்களா? ஓகே. சர்வீஸ் ஏதாவது தெரியுமா? சர்வீஸ் வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகே. எதனால இந்த ஃபீல்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சர்வீஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் மொபைல் ஃபீல்டுலேன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் சித்தப்பாவும் கொஞ்சம் சொன்னார். சித்தப்பா வந்து மதுரையில் கடை வச்சுக்கிறாங்க. ரைட். அவங்களும் சொன்னாங்க சார் இந்த மாதிரி சிட்டி மொபைல்ஸ் போ, உனக்கு நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. எனக்கும் கொஞ்சம் ஐடியா இருந்தனால நானும் வந்தேங்க சார். ஓகே. வந்ததுலேருந்து நல்லா தான் சொல்லி தந்தாங்க, எல்லாமே கரெக்டாக தாங்க சார். இப்போ என்ன லெவலில் கற்றுக்கிட்டீங்க சார்? இப்போ வந்து நம்ம பேசிக் கீபோர்ட்லேருந்து இப்போ ஐஃபோன் ஆண்ட்ராய்டு வரையும் என்னென்ன ப்ராப்ளம் வருது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே சார். இப்போ போய் என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ், என்ன ஐடியா? சார் போனோடனே நெக்ஸ்ட் மந்த் நான் கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி தாங்க சார். இப்போ கடைக்கு தான் வேலை போயிட்டு இருக்குதுங்க சார். சூப்பர் சூப்பர். 5ஆம் தேதி வந்து நானும் சித்தப்பாவும் டெல்லிக்கு போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிதாங்க சார். ஓகே சூப்பர். இப்போ அடுத்த சித்தப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சித்தப்பா வந்து ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மதுரையில் கடை வச்சிருக்காங்க? மதுரையில் மொபைல் கடை வச்சிருக்காங்க? மொபைல கடை வச்சிருக்கோம். ஓ சூப்பர் சூப்பர். ஏன்னா அப்போ அவங்க டேரக்டர் எல்லாமே ஹோல்சேல் அங்கே தான், டெல்லி தான். டெல்லி தாங்க சார். ஓகே. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணலாம்னு பிளானுங்களா? நெக்ஸ்ட் மந்த் 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோங்க சார். ஓ சூப்பர். டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? டேட் ஃபிக்ஸ் பண்ணி. நல்ல விஷயம். கடை நேம் ஏதாவது சூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? கடை நேம் வந்து சித்தப்போட கடை பேர் வைக்கலாம். கடை பேர் என்ன கொஞ்சம் சொல்லிடுங்க. எந்த ஏரியா லொக்கேஷன் கொஞ்சம் சொல்லி? வெள்ளையங்காடு 4 ரோடு கார்னர் சைடில் இருக்குங்க சார். பக்கத்துலேருந்து இது விநாயகர் பேக்கரி பக்கத்தில். கடை பேர் வந்து குட்வின் என்டர்பிரைஸ். ஓகே சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்ல முறையில் போய் சூப்பராக பண்ணுங்கள், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரங்க. ஓகேங்க சார். சரிங்களா. என் பேர் சிபிராஜ். நான் வந்து ஹேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஓகே. வரதுக்கு முன்னால் என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வரதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம். அப்பா வந்து மொபைல் ஷாப் வச்சுருந்தார். அப்பா வந்து அதை பார்த்துக்கிறோம், நான் ஆம்புலன்ஸை பார்த்துக்கிருந்தேன். எனக்கு வந்து வண்டியே ஓட்டுக்கிட்டு இருக்க, உடம்பு டயர்டு, அதனால ஒன்றும் செட் ஆகலை. எனக்கு அப்பா அப்படி பண்ணுறதுனால அப்பா வருமானம் என் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா வருமானம் நல்லா இருந்துச்சு, என் வருமானம் கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அப்பா ஃபீல்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து அந்த ஃபீல்டை நான் எடுத்துக்கிட்டேன். வணக்கம். நான் தான் ஜீவா, கருமதமிட்லேருந்து வரேன், கோயம்புத்தூரில். இப்போ 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சு அடுத்து காலேஜில் பிஎஸ்சி ஐடி கோடிங் பண்ணலான்ட்ருக்கேன். சரி, கோடிங் பண்ணணும், மொபைலுக்குள்ளே எப்படியும் கோடிங் பண்ணி டெவலப்பர் தான் போகிறேன். சரி, மொபைல் வழி ஹார்ட்வேர் பற்றி படிச்சுக்கலான்னு சொல்லி அம்மா நீ சேர்த்து விட்டாங்க. இப்போ ஹாலிடே இருக்கனால ஒரு 15 days ட்ரையல் பார்த்துட்டு ஒரு வேறு ஏதாச்சும் வெளியே கடையில் போய் பார்த்துட்டு ஒரு 5 hours அப்படியே கடை போகலான்ட்டு இருக்கேன். இங்கே வந்து எல்லாம் சிப்லேருந்து எல்லாம் சொல்லித்தராங்க. இங்கே ரூம்ஸ் இருக்குது, சாப்பாடு மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி நான் இங்கே பக்கத்தில் இருக்கனால போயிட்டு ட்ரெயின் பஸ்ஸில் மாற்றி போயிட்டு வந்துடுவேன்.
எல்லாம் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பாங்க. அதாவது கண்டிப்பாக நீங்களும் இதே ஸ்டேஜ் ஸ்டேட்டஸில் தான் இருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னால் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கனாலும் சரி, இல்லை எனக்கு சார் பேசிக் லெவலில் எனக்கு தெரியும், நான் கடை வச்சுருக்கிறேன், அக்சசரிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நார்மலாக பேசிக்காக சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மற்ற சர்வீஸ் எல்லாம் நான் வெளியில் தான் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அப்டேட் வேணும், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக இந்த இடத்துக்கு வாங்க. கம்பல்சரி நீங்கள் போய் 15 நாள் முடித்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றோம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமாக நம்மளுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் சிட்டி மொபைல்ஸ். நன்றி, பாய் பாய்.